நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து கொக்கி பட்டி, வி பட்டிலாம் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அந்த குறை இருக்கிறத வந்து இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சுருவோம். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு படிமான தையல் போட்டுருவோம். இப்போ இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்க கிளாத் வந்து கீழே வரணும், அதை மடக்கி அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் வந்து இழுத்து கொடுக்கும். கீழே இருக்கிறது வந்து ரொம்ப மேலே பார்த்து இது பண்ணாமல் கீழே மடக்கி இது பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் மடக்கி தையல் போட்டுடலாம். துணி வந்து மேலே போகக்கூடாது, கீழே ஜாயின் பண்ணியிருக்க துணி வந்து கீழே மடக்கணும். உங்களுக்கு ரெண்டு தையல் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறது, நம்ம டாட் பிடிச்சிருக்கிறது கரெக்டாக அது அதுக்கு நேரம் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம டாட் இந்த இது கப் சைஸுக்கு பிடிச்ச டாட்டு பட்டி ஜாயின் பண்ணது ரெண்டும் ஒரே அளவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். அதில் ஏற்ற இறக்கம் இருந்ததுன்னா கப் சைஸ் ஒழுங்காக இருக்காது, அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம கொக்கி பட்டி, வி பட்டி வந்து அடிச்சிருவோம். இப்போ வந்து வளையம் வைக்கிறது அடிக்கலாம். நம்ம கழுத்து வெட்டிட்டு வச்சுருக்கிற வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு ரெட்டையாக பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து அளவு பார்க்காம கட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அளவு கரெக்டாக அந்த கொக்கி பெட்டியை வச்சு அளவு பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறத. இந்த அளவு லென்த்தை பார்த்துட்டு அதை விட ஒரு 1 இன்ச் சேர்த்து, ஒரு 1/2 இன்ச் சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து டபுள் கிளாத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க. இதை வந்து இப்போ கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் மடக்கிக்கிறோங்க. இது வி அடிக்கிறதுனாலும் நீங்கள் வி அடிச்சுக்கலாம், வளையம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு. நான் ஓப்பன் சைடு தான் வச்சு தையல் போட்டிருக்கேன். மடிப்பு உள்ள சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது. இதை வந்து மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க. நீங்கள் கொக்கி வைக்கிற பக்கம் வந்து லைனிங் கிளாத்தில் போட்டுக்கிறோங்க. இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரே ஒரு மடக்கு கரெக்டாக இழுக்காமல் அதை மடக்கிட்டு நீங்கள் இதில் வந்து தையல் போட்டுருங்க. இதில் வந்து வளையம் வச்சு தைக்கிறதுக்கு வி அடிக்கிறவங்க தாராளமாக வி அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து வி அடித்து காமிக்கிறேன் சாதா ப்ளவுஸில். ஒரே மாதிரி இருங்க. கடைசியில் நம்ம மடிச்சிருக்கிறது அப்படியே மடித்து, அதை நம்ம ஆல்ரெடி அதை மடித்து தான் கீழே தைச்சிருக்கோம், அதை அப்படியே மடித்து தையல் போட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் இதே கிளாத்தில் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிறங்க. இப்போ கொக்கி பக்கத்துக்கு வச்சுக்குவோம். இது வந்து கொக்கிக்கு வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தில் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கழுத்து வெட்டின பக்கம் தான் இருக்குது அந்த கிளாத்து, அதை மாத்திரம் எடுத்துக்கணும். அது 2 பீஸாக இருக்குது. இதையும் அதே மாதிரி 1/4 இன்ச் மடக்கிக்கிறங்க. வளையம் வைக்கிற பக்கம் வந்து உள்ளே வச்சு வெளியில் திருப்பணும், இது வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பணும். இப்போ இது வந்து மடக்கி ஒரு படிமான தையல் நம்ம எதுக்கு அந்த இதுக்கு வளையத்துக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுடலாம். அது வந்து வளையத்துக்கு வந்து ஒரே ஒரு மடக்கு தான் மடக்கணும். இது வந்து கொக்கி வைக்கிறதுக்கு வந்து 2 பீஸ் மடக்கிற மாதிரி வரும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கொக்கி நம்ம கோர்த்து கட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து உள்ளற ஒரு மடக்கு மடக்கிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம போட்டிருக்க தையல் தெரிகிற மாதிரி ஒரு மடக்கு வந்து உள்ள தையல் வந்து உள்ளே தெரியணும், அதை மடக்கிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இந்த லாஸ்டில் வந்து அப்படியே கரெக்டாக ஊசியை இறக்கிட்டு ஒரு தையல் ஒன்று ஓட்டிடுங்க. அப்போ வந்து லாஸ்ட் வந்து பிரிஞ்சு வராது உங்களுக்கு.
இந்த மாதிரி வரணும். நம்ம போட்டிருக்க தையல் வந்து உள்ளே போயிடணும், வெளியில் எதுவுமே தெரியக்கூடாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் கொக்கிப்பட்டி வீப்பட்டி ரெண்டையும் அளவு வந்து பார்க்கலாம், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற, ஏற்ற இறக்கம் எதுவும் இருக்கா அப்படின்னு ரெண்டையும் தைச்சு பார்த்துட்டு, இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச் மேக்ஸிமம் வரும், கொஞ்சம் வரும், அதை வந்து கரைச்சி விட்டுக்கிறோங்க. இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இது ரவுண்டு கழுத்து எப்படி கிராஸ் பீஸ் அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இதில் வந்து ஏத்தறக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அதை மாத்திரம் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்குறங்க. நீங்கள் தைக்கையில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து பீஸ் அடிங்க. இது வந்து லைனிங் கிளாத்லேயே போட்டுருங்க, வந்து கழுத்து பீஸ் போடுறது. இப்போ இது வந்து கிராஸாக போட்டுக்கிறோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த கழுத்து பீஸ் வந்துடுங்க. நான் வந்து 2 கிளாத்தாக இருக்குது, இது வந்து கிராஸ் பீஸ் தான் போடணும், அப்போ தான் வந்து நெக் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். 1/4 இன்ச் இருந்தால் போதும், ஒரே மாதிரி எடுத்துக்கிறோங்க பீஸ் வந்து. 2 பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். நம்ம கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிறங்க பீஸை, இப்படி வச்சுக்கிறங்க. வச்சுட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு 3 பீஸே அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா போதும், அந்த அளவுக்கு வந்து லென்த் உள்ள தான் கழுத்து வரும் அப்படின்னா போதும். இதை அப்படியே வச்சு தச்சுட்டு வந்துடலாம். இது வந்து எந்த பக்கம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளிப்பக்கமாக வச்சு தச்சுக்கிட்டு வந்துருங்க. இது வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து மாறுது. கொக்கிப்பட்டி வீப்பட்டி சென்னை பக்கம் அடிக்கிறவங்க, இந்த பக்கம் மதுரை பக்கம் அடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி அடிப்பாங்க, வளையம் இந்த ரைட் சைடு வர்ற மாதிரி. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். நீங்கள் வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிக்கிட்டு வாங்க. ப்ளவுஸ் தைக்கும்போது பீஸ் உள்ளேருந்து அடிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் தையல், அதனால கரெக்டாக நீங்கள் வெளியில் இப்போ கொக்கி பக்கம் வச்சுருக்கோம் அதில் வந்து கரெக்டாக 1/4 இன்ச் மடையிக்கிறங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெக்கு வெட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க. 1/4 இன்ச் கிளாத் வந்து சேர்த்து வெட்டியிருந்தீங்கன்னா அதே 1/4 இன்ச் தையல் போட்டு வந்துடுங்க. கழுத்து பீஸ் வந்து இழுக்கக்கூடாது. கழுத்து பீஸை லூஸ் கொடுத்தே அடிச்சுட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து தையல் போட்டுவாங்க. நீங்கள் பீஸ் வந்து 1/4 இன்ச்சுக்கு எடுத்து விட்டிங்கன்னா மடக்கிட்டு அப்படியே அடிச்சிடலாம். அகலம் ஜாஸ்தியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் பீஸ் வந்து சுற்றி அடிச்சுட்டு உள்ளே கட் பண்ணி விடுற மாதிரி வரும். முன்னாடி வந்து 1/4 இன்ச்சு மடித்து விட்ருங்க. இப்போ இதில் வந்து நம்ம உள்ளே கட் பண்ணணுங்கிறது தேவையில்லை. இப்போ கரெக்டாக ரவுண்டு எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கே ஒரு நாச் போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரவுண்டு கழுத்து வந்து ஃபினிஷிங் நல்லா வரும், இந்த சுருக்கம் இருக்காது. ரவுண்டு எந்தெந்த இடத்துல திருப்புறமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வெட்டி விட்ருங்க. ப்ளவுஸோடு சேர்த்து உள்ளே இருக்கிற கிளாத்தோடு சேர்த்து கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக டேர்ன் ஆகும் அந்த இதில் வந்து. இப்போ பா கழுத்து ஸ்டார் கழுத்துனா உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல துணி மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணால் போதும். ரவுண்டு கழுத்துக்கு வந்து கரெக்டாக ரவுண்டு திரும்புகிற இடம் ஃபுல்லாக வெட்டணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம மடிச்சு அப்படியே அடிச்சிடும் ஒரு மடிப்பு. இப்போ அதை கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி மடிச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி.
அப்போ நமக்கு அதை மடக்கி இன்னொரு தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். டபுள் தையல் போடும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. கையும் கழுத்து பீஸும் இழுக்காமல் அடிக்கணும். நீங்கள் பீஸ் வந்து ஒரே மாதிரி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வந்துடும், உங்களுக்கு அதில் வந்து எந்த மாற்றமும் வராது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கதை நீங்கள் கரைச்சி விடணுங்கிறதுல, ஒருத்தர் ஒரு இன்ச்சு வந்து கிளாத் போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுவாங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பீஸ் போடும்போதே அளவு கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா இது ரெண்டாவது மடக்கும்போது கரெக்டாக உள்ளே போயிடும் அந்த அளவு. அதை கணக்கு பண்ணி வெட்டிக்கிறங்க. நீங்கள் நல்லா தைச்சதுக்கப்புறம் கழுத்து வந்து ஸ்பீடாக அடிங்க. ஸ்டார்டிங்கில் அடிக்கும்போது புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சு தான் கொண்டு விட்டு வரணும். பாருங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டி விடுறதுக்கு துணியே இல்லை, வந்தாலும் ஒரே மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் இது அப்படியே நீங்கள் மடக்கி வெளிப்பக்கமாக இருந்து நீங்கள் தையல் போட்டாலும் போடலாம், இல்லை உள்பக்கம் மடக்கி போடுறதுனால நீங்கள் தாராளமாக போட்டுட்டு வரலாம். இப்போ நம்ம போட்டுக்க லைனிங் கிளாத் தெரியாமல் கரெக்டாக மடக்கி இதில் வந்து தையல் போட்டுருங்க. இதில் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அப்படியே மடக்கி நீங்கள் வந்து தையல் போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சுருக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு தையல் இங்கேருந்து கூட போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அது அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரலாம், இல்லை எம்மிங் போடுறதா இருந்தாலும் தாராளமாக போடலாம். இப்போ நான் இந்த பக்கம் உள் பக்கமாக வச்சு அடித்து காமிக்கிறேன். கரெக்டாக அளவு பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து ரெண்டாவது தையல் போடலாம். நான் சாதா ப்ளவுஸ் அடிக்கும்போது வெளிப்பக்கமாக வச்சு அடித்து காமிக்கிறேன். பீஸை இழுக்காதீங்க அடிக்கையில். ஒரே மாதிரி ஒட்டில் போட்டு வந்துடுங்க. தையல் வந்து லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் அடிச்சிருங்க. நீங்கள் நூல் மாத்திரம் கரெக்டாக மேட்சிங்காக போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வளைச்சு அடித்தாலும் தெரியாது. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டேக் எடுத்து அடிச்சிருங்க. அப்போ தான் அது திரும்பாது, இது பிரிஞ்சு வராது. இப்போ நீங்கள் திருப்பி விட்டு தையல் போட்டாலும் சரி, இல்லை வந்து அப்படியே வச்சு நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சுருக்கமே வராது. இந்த மாதிரி கரெக்டாக அங்கங்கே உள்ளர வந்து நாச் போட்டு இது பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம விட்டுருக்க கிளாத் வந்து ஒரு கால் இன்ச்சு அகலம் தான் விட்டுருக்கோம், அதனால நீங்கள் இந்த கால் இன்ச்சு அகலத்துக்கே தையல் போட்டு வந்துடுங்க. நீங்கள் வெளிப்பக்கம் போட்டிங்கன்னு சொன்னால் கரெக்டாக நீட்டாக இருக்கும் தையல் பார்க்குறதுக்கு.
கழுத்து பீஸ் வந்து ரெண்டு மூணு விதமாக அடிக்கலாம். அது வச்சு திருப்புறதும் ஈஸியாக வச்சு திருப்பலாம். பீஸ் கேன்வாஸ் போட்டுட்டும் அடிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு அடிச்சிங்கன்னா நெக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரவுண்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறது கரெக்டாக அதில் பார்த்தாலே தெரியும். ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் வந்திருக்கும். இது சில்க் காட்டன் ப்ளவுஸில் எவ்வளோ அழகாக வருதுன்னா, நீங்கள் நார்மல் இதுலெல்லாம் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்லாம் நீட்டாக வரும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம பீஸ் போடுறதுல தான் இருக்குது. இப்போ எவ்வளோ அகலம் போட்டிருக்கோமோ அதே அகலம் வந்து வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக துணி எங்கேயுமே தூக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா. இப்போ இதில் அவ்வளோதான் ஏற்ற இறக்கம் பார்த்துட்டு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிட்டு சைடு பிடிக்கிறது தான் வேலை. இப்போ நீங்கள் இதில் வந்து சைடு பார்த்துக்குறங்க. இடுப்பளவையும் இதையும் ஃப்ரண்ட்டு இதையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா எது இருக்கோ முன்பாக இருந்ததுன்னா கரெக்டாக அதை வந்து அளவு பார்த்து கரைச்சி விட்ருங்க. இந்த அளவுக்கு பார்த்துக்குறங்க. இது அளவு கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் கிராஸ் கட்டிங் கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அப்போ நீங்கள் கரைக்க தேவையில்லை. ரெண்டு பக்கமே பார்த்துக்குறங்க. கரெக்டாக இருந்ததுன்னா தேவையில்லை. இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் கழுத்து அகலத்துக்கு. அது போக இப்போ நம்ம இதில் ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு வந்து நம்ம இதுக்கு சேர்த்துருவோம் கை ஜாயின் பண்ணும்போது. அதனால் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு கிடைக்கும். இப்போ இதை தைச்சிட்டு அதை வந்து பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத. இந்த டிசர்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் கை குடையிறது எப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து வெளிக்கை, அதாவது ரைட் சைடு வர்றது. கரெக்டாக நம்ம வந்து லைனிங்கில் வந்து நாச் போட்டிருக்கோம் அளவுக்கு. அந்த சென்டர் பார்த்துக்குறங்க. பார்த்துக்கிட்டு லைனிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறோங்க. மெயின் பீஸை வந்து கீழே போட்டுக்கிறங்க. இது லைனிங்க்கு வந்து நீங்கள் தனித்தனியாக கை குடைஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நான் எப்படி குடையிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக அந்த நாச் போட்ட இடத்துலேருந்து கொண்டு வந்து லாஸ்ட் வந்து முடிக்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. பாதியோடய எடுத்துடணும். இப்போ இதே அளவு தான் ரெண்டு பக்கமும் குடையணும். இப்போ இது வந்து வெளியில் ரைட் சைடு வர்ற கை. கை குடைஞ்சிட்டு வந்து நீங்கள் ஓட்டிடுங்க. இல்லைன்னா லைனிங் வந்து பிரிஞ்சிடும், தைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓட்டிட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த சென்ட்ரு போட்டுக்கிறங்க. நாச் எங்கே போட்டிருக்குமோ ப்ளவுஸில் வந்து கையில் அந்த அது வந்து கரெக்டாக ஷோல்டரில் வந்து வச்சுக்கிறங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு ஷோல்டர்லேயும் இந்த கை ஸ்லீவ்லேயும் வந்து நாச் போட்டிருக்கடா கரெக்டாக இருக்கணும். மெதுவாக வந்து இழுக்காமல் கரெக்டாக கையை எப்படி வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. நீங்கள் எப்போவுமே கை ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பழகுங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொருத்தர் சென்ட்ரு வச்சுட்டு பாதி பாதி ஜாயின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கரெக்டாக நீங்கள் தையலுக்கு எந்த அளவுக்கு சேர்த்து வெட்டி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. ஆனால் கரெக்டாக தச்சு கொண்டு வரும்போது ஷோல்டரில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அந்த இடம் வந்து. அந்த அளவுக்கு வந்து பார்த்து கரெக்டாக தச்சுட்டு வந்துடுங்க. கையை வந்து லூஸ் கொடுத்தே தைங்க, இழுக்கக்கூடாது. நம்ம ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி குடஞ்சி வெட்டியிருக்கோம், அதனால தேவையில்லை கை வெட்டணுங்கிறது. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது தைக்கும் போதே கொஞ்சம் உள்ளே தள்ளிடும், அது கை குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியமே இல்லை. அது அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். நீங்கள் ஃபஸ்ட் தையல் போட்டிருக்கீங்களா அதே இதில் போட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு வந்து 2.5 இன்ச்சு ஷோல்டர் வந்து அழகாக கரெக்டாக நம்ம என்ன அளவுக்கு வெட்டி இருக்கோமோ அந்த அளவு கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் எவ்வளோ அழகாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு இதில் ஓட்டினதில் சுருக்கம் ப்ளவுஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடம் பூரா துணி தூக்கும். நீங்கள் கரெக்டாக ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால், சுற்றி ஓட்டுறது அழகாக ஓட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருக்கமே வராது, பின்னாடியும் வந்து தூக்காது. நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கிறதுனால பின்னாடி நான் வந்து உள்வாங்கி தான் வெட்டியிருக்கேன் வெட்டும்போதே, அதனால் உங்களுக்கு பின்னாடி துணி தூக்காது. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ரைட் சைடு வர்றது. இப்போ லெஃப்ட் சைடு வர்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு.
பீஸுக்கு வந்து லெஃப்ட் சைடு வர்ற கை வந்து மெயின் பீஸ் தான் வெளியில் வரணும். அதுக்கு வந்து இப்படி திருப்பி போட்டு உள் பக்கமாக குடைஞ்சோம். லெஃப்ட் சைடு வர்றதுக்கு வந்து வெளிப்பக்கமாக குடையணும். கரெக்டாக நீங்கள் சென்டரதை பார்த்துக்குறங்க, தெரிகிற மாதிரி லைனிங்கோடு சேர்த்து வந்து நாச் போட்டுக்கிறோங்க. கட் பண்ணதை அதில் எப்படி கை குடைஞ்சோமோ அதே மாதிரி குடைஞ்சிருங்க. கை சுற்றி ஓட்டிட்டு லைனிங் பீஸை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கை குடையணும். இப்போ இதை வந்து தையல் ஓட்டிருங்க. இதில் இப்போ நான் அந்த ஸ்லீவ் எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான். இதுலேயும் சென்ட்ரு ஷோல்டரும் அதுவும் கரெக்டாக சென்ட்ரு இருக்கணும். இதில் வச்சு அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. கையையும் இழுக்கக்கூடாது, நம்ம கீழ்த்துணியும் இழுக்கக்கூடாது. அப்படியே கையை வச்சு கரெக்டாக லூஸ் கொடுத்து அப்படியே தட்டிட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து சுருக்கம் வராது. அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. அதில் அதில் இன்னொரு தைக்கும்போது வந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து ஒரு பக்கமாக வரணும். அதனால் நீங்கள் தைக்கும்போது ஒரு பக்கம் தைக்கையில் துணி உள்ளே போயிடும், ரெண்டாவது பக்கம் தைக்கும்போது இந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஷோல்டர் ஒரே மாதிரி திரும்புகிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அது வந்து ஒரு மாதிரி ஷோல்டர் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக சென்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அளவு பார்த்துட்டு இப்போ ரெண்டு பக்கமும் ஷோல்டர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே இதில் தெரியும். எவ்வளோ நம்ம கரெக்டாக அளவு போட்டோம், கட் பண்ணது 2.5 இன்ச்சு தான் ஷோல்டர் வந்து வந்திருக்கு. இப்போ இதை அதை பார்த்து நம்ம சைடு பிடிச்சிடலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறோங்க. இப்போ நம்ம எந்த பக்கம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க. லெஃப்ட் சைடு பிடிக்கிறீங்களா ரைட் சைடு பிடிக்கிறீங்களான்னு பார்த்துக்குறோங்க. இப்போ நான் கொக்கி பக்கம் பிடிக்கிறேன்னா அந்த கொக்கி பக்கம் உள்ளதை வந்து மடிச்சுக்கிறோங்க, கையை வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி. நான் ப்ளவுஸை வச்சே உங்களுக்கு அளவெடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சைடு பிடிக்கிறதுக்கு. கரெக்டாக சென்டர் வந்து இழுத்து விட்டுக்குறோங்க. கை எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து கையை வச்சு பார்த்துக்குறோங்க. நீங்கள் இதை தைக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சைடு பிடிக்கிறதுக்கு. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதனால் நீங்கள் ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தைக்க எல்லா ஃபினிஷிங்லாம் பண்ணிவிட்டு எல்லா ப்ளவுஸையும் முடிச்சுட்டு சைடு பிடிக்கும்போது நீங்கள் அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்து கை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஆல்ட்ரேஷனுமே வராது. கரெக்டாக இந்த இடத்துல தையல் இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. லைட்டாக ஒரு டேக் அடிச்சிருங்க. அது ரெண்டையும் சென்டர் பார்த்துக்குறோங்க. இப்போ நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். எல்லாருக்கும் நேர் தான் வரும். அந்த கை ஜாயின் பண்ணுறதுலேருந்து இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட ஷோல்டரும் அந்த ப்ளவுஸ் இப்போ தச்சிருக்க ஷோல்டரும் கரெக்டாக கணக்கு வச்சுக்கிறோம். கையை வந்து உள்ளே கீழே மடிச்சுட்டு இப்போ இதில் வச்சு கரெக்டாக இழுத்து நீங்கள் இதில் பார்த்துக்குறோங்க. இந்த ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸுமே இழுத்து பார்த்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இழுக்கிற இடத்துல எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ கீழே வந்து கொக்கி பக்கத்தில் வந்து இப்போ எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் இந்த கொக்கியில் வந்து இப்படி இழுத்து பார்த்துக்குறோங்க. அந்த ப்ளவுஸ் வந்துச்சு அளவு எவ்வளோ தேவைன்னு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி நேராக கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணுறது புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு நம்ம எப்படியும் இந்த சுற்றி கரைச்சிட்டு தச்சு முடிச்சுட்டு ஓவர்லாக் போடுவோம், அந்த மார்க் ஃபுல்லாக போயிடும். அதனால உங்களுக்கு தெரியாது அந்த நாச்செல்லாம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வச்சு அளவு பார்த்துட்டு சைடு பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கையும் இந்த கைக்கு வந்து அளவு தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கு கை வந்து வித்தியாசம் வரும்.
அப்போ மாத்திரம் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஒரே மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு அளவு வந்து கை அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறங்க. அது அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. நான் இந்த பக்கத்துக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரியே தையல் போட்டுருங்க. அதே மாதிரி வளையம் இருக்க பக்கமும் அதே மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க. எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கரெக்டாக அளவு வச்சு வச்சு பார்த்துக்குறங்க. எங்கே கரெக்ட் தையல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் அது கை ஜாயின் பண்ணுறது, உங்களுக்கு உடம்பு ஜாயின் பண்ணுறது, அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம தையல் வந்து போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸை வந்து நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்குறங்க. அளவு ப்ளவுஸோடு வச்சு எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ளவுஸை இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக வளையம் எந்த பக்கம் வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் ப்ளவுஸை வச்சுக்கிறோங்க. கரெக்டாக அளவு வருதான்னு மாத்திரம். இது வந்து கிளாத் வந்து ஃபுல் வாயில் உள்ளே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து கொடுக்கும், அதனால் உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். இது வந்து சில்க் காட்டன், இழுத்து கொடுக்க மாட்டாது, அதனால் இது வந்து கொஞ்சம் முன்பாக வந்து எக்ஸ்ட்ரா தெரியும். அதனால கரெக்ட் வித்தியாசம் வந்திருக்கேன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ப்ளவுஸ் கிளாத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். நமக்கு வந்து லென்த்து தான் இழுத்து பார்க்கும்போது கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போ ரெண்டு ப்ளவுஸும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தாலே நமக்கு போதும். அளவு இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து தையல் வந்து மூணு தையல் நாலு தையல் வேணாலும் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிறத ஓவர்லாக் போட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் சும்மா இது பண்ணாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு மூணு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இடம் வந்து கரெக்டாக படிமானமாக வரணும், அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்குறங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுனால ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிரித்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து. அதனால் மூணு தையல் போட்டு கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளர விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து முழுசாக முடிச்சாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து மூணு வீடியோவை போட்டிருக்கேன், கட்டிங்லேருந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ இதே மாதிரி நீங்களும் தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ளவுஸ் வந்து கற்றுக்க முடியும். எடுத்த உடனே வந்து ஃபினிஷிங் வந்து இவ்வளோ வராது. அதை நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் உங்களுக்காக தெரியும், அதை தெரிஞ்சு நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். அடுத்தது வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். நார்மல் ப்ளவுஸில் வந்து அளவு கொஞ்சம் மாறும், வித்தியாசம் வரும். லைனிங் கிளாத் போடுறதுனால இதில் அளவு வேறு மாதிரி வரும், நார்மல் ப்ளவுஸில் வேறு மாதிரி வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அந்த மாதிரி அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போடுறேன். இப்போ நான் போடுற வீடியோ ஃபுல்லாக எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.